இன்றைய மன்னா யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் സ്നേഹം അനാദി സ്നേഹം അനാദി സ്നേഹം അനാദി സ്നേഹം ഇൻപയെ സുവൻ സ്നേഹം പരത്തെ വിട്ട് ഇറങ്ങി വന്ന സ്നേഹം പരലോകമിമ തുറന്ന് വന്ന സ്നേഹം പരത്തെ വിട്ട് ഇറങ്ങി വന്ന സ്നേഹം പരലോകമഹിമ തുറന്ന് വന്ന സ്നേഹം എല്ലാ സ്നേഹത്തിലും അത്മേല സ്നേഹം എല്ലാ സ്നേഹത്തിലും അതുമേല സ്നേഹം അത് മേലാണ് സ്നേഹം ഇൻപയെ സുവൻ സ്നേഹം അത് മേലാണ് സ്നേഹം ഇൻപയെ സുവൻ സ്നേഹം അനാദി സ്നേഹം അനാദി സ്നേഹം கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் அமத்தினால் இந்த காலை வழிலே அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம் இந்த காலை தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் யாக்கோவில் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கின்றேன் இந்த வசனத்திலே இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை புகழ்ந்து விசுவாசத்தினால் அவன் அடைந்த பலனை குறித்து இந்த யாக்கோபு எழுதும்போது அதில் ஒரு ஸ்பெஷல் வேடாக சொல்லுகிறார் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் இருபத்தி மூணாம் அவசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் போது அவன் தேவனுடைய சிநேகிதன் என்றான் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அன்பானுள்ளே தேவன் யார் அல்மைட்ரி காட் ஆபிரஹாம் யார் சாதாரண மனுஷன் ஒரு இடத்துல தன்னை சொல்லும் போது தூசியும் சாம்பலுமாகிய மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் படை இந்த ஆப்ரகாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யாக்கோபு வாழ்ந்ததுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் ஸோ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாவது அறுபதாவது வயசில் கத்தை தரிசனமானான் ஆண்டவரை நூற்றுக்கு நூறு நேசித்து பின்பற்றினான் கத்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தான் ஸோ ஆகையினாலே ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிற்று தேவன் அவனோடு உக்கார்ந்து பேசினார் நீங்கள் ஆதி புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் த லாட் விசிட்ட வித் ஹீம் ஸ்போக் வித் ஹீம் அவனோடு பல காரியத்தை உட்கார்ந்து பேசிவிட்டு எழுந்தருளி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு பத்து தடவைக்கு மேலாக கத்தர் தரிசனமாகி அவனோடு உட்கார்ந்து பல காரியத்தை டிஸ்கஸ் பண்ணதாக பார்க்கிறோம் நான் செய்ய போகிறதை என் நண்பனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்வதை பார்க்க இப்படி தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்மானது இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள் எப்படி உருவாக முடியும் இன்றைக்கு நம்முடைய கல்லூரி பருவத்திலே படித்த நாட்களிலே பல நண்பர்கள் நமக்கு இருக்கலாம் நம்முடைய ஸ்கூல் பருவத்திலே பல நண்பர்கள் நமக்கு கிடைத்து இருக்கலாம் இன்றைக்கு ஃபேஸ்புக்கிலே பல நண்பர்களை நீங்கள் உருவாக்கி பல ஃப்ரெண்ட்ஷிப்பின் பில்ட் அப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட பல ஸ்தோத்திரம் தகவல் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம் பட் இஸ் காட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சிறந்த நண்பராக இருக்கிறாரா பேஸ்புக்கெல்லாம் பார்க்கும்போது இன்னார் உங்களை அழைக்கிறார்கள் ஸோ இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை அவரோடு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழைக்கிறார் அவருடைய நண்பராய் மாறுவதற்குள்ள ஒன்லி ஒன் பிரின்சிபிள் உலக பிரகாரமான ஒரு மனிதனோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவதற்கு உலக பிரகாரமான பல பாலிசிகள் இருக்கலாம் இயேசு சீசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கற்பித்த என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டதினாலே நீங்கள் இனி என்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் ஆப்ரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய கட்டப்பட்டது நல்ல நண்பனாய் இருந்தான் இந்த காலவேளையிலே தேவனுக்கு நண்பனாய் இருந்ததினாலே ஆபிரகாம் பெற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தேவன் அவனை மிகவும் ஆசிர்வார் அவன் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றினார்கள் அவனுக்கு ஒரு பெரிய தேசத்தையே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஒரு ஃபாலோவராக இருந்தான் நல்ல இருந்தார் இந்த காலவேளிலே ஆண்டவருக்கு நண்பனாக ஒரு பிரின்சிபலை சொல்லிவிட்டேன் நண்பனாய் இருப்பதின் மூலம் ஆபிரகாமுக்கு அருளினே பல ஆசிர்வாதத்தில் ஒன்றை ஒன்றெண்ணை சொல்லி நான் உங்களோடு இந்த காலவில் ஜபிக்க விரும்புகிறேன் முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு நாளாகமாம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் யோசபாத்துக்கு எதிராக மோபாவியர் அம்மோன் புத்திரர் எல்லாம் யுத்தத்துக்கு வருகிறார்கள் அப்பொழுது யோசபாத் கத்தரை நோக்கி ஜோம் என்னும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது உமுடைய சிணைதனாகிய ஆப்ரகாமின் சந்ததிக்கு இந்த சிறந்த தேசத்தை கொடுத்தீரே என்று சொல்லி ஜவம் பண்ணுகிறார் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் இருந்த சத்துருக்களை துரத்தி அந்த சிறந்த நல்ல தேசத்தை ஆபிரகாமின் உம்முடைய சிநேகிதனாகிய ஆப்ரகாமின் சந்ததிக்கு கொடுத்தீரே என்று சொல்லுகிறார் உள்ளே ஆப்ரகாமின் சந்ததிக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தார் அந்த இடத்தை சுதந்திரிக்க தடையாயிருந்த சத்திருக்களை துரத்தி அந்த இடத்தை கொடுத்தார் அந்த இடத்துக்கு எதிராக பல யுத்தங்கள் நடந்தாலும் அந்த தேசத்தை பல அவர்கள் இழந்தாலும் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் பல முறை சிதறடிக்கப்பட்டாலும் பல தேசத்தில் அலைந்து தங்கள் பாவத்தை நிமித்து அலைந்து திரிந்தாலும் ஆண்டவர் இன்று வரைக்கும் ஆபிரகாமுக்கு சொன்ன இடத்துல காட் ஹேஸ் செட்டில் டம் இன் த best place இன் திஸ் world. கத்தரதை கொடுத்தார் இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய நண்பர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் பின் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் கோடு ஆண்டவர் பேசும் போது நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு நாள் கோடு சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஐ வில் bless யூ அண்ட் ஐ வில் மல்டிப்ளை யூ யுவர் சீ ஃபார் மை சர்வன் அப்ரஹாம் சேக் என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் நானும் ஆண்டுடைய இருப்போம் என்றால் நம் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்ததி நம் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இந்த ஏசாயா ஆபிரகாம் காலத்துக்கு ஆபிரகாம் காலத்துக்கும் ஏசாயா காலத்துக்கும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட யாக்கோவின் சந்ததியே என் ஆபிர என் சினைதனாய் ஆப்ரகாமின் சந்ததியை என்று கூப்பிட்டு அதிலே நான் உன்னை பலப்படுத்துவேன் திகையாதே நான் உன்னை தாங்குவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் பல வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார் அதில் மூன்று முக்கியமான வாக்குத்தத்தம் உன்னை நான் பலப்படுத்துவேன் ஐ வில் ஸ்ட்ரென்தன் உன்னை நான் தாங்குவேன் உனக்கு நான் உதவி செய்வேன் ஐ வில் ஹெல்ப் யூ பயப்படாதே என்று சொல்லுகிறார் நாம் ஆண்டுடைய நண்பர்களாயிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விஷயத்தில் உதவி செய்யணுமோ கத்த செய்வார் நம்முடைய பிள்ளைகளை நாம் முற்றிலும் தடப்படுத்த முடியாது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் இருப்பதற்கு நாம் அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய அல்லது அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஏதோ சின்ன சில உதவிகளை நாம் உருவாக்கி வைத்திருந்தாலும் அது போதுமானதல்ல கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆதரவு வேண்டும் கர்த்தரால் அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் கத்தர் அவர்களை பலப்படுத்தினால் அவர்கள் பலமாயிருப்பார்கள் கத்தர் அவர்களை தாங்கினால் அவர்கள் உறுதியாயிருப்பார்கள் கத்தர் அவளுக்கு துணை நின்றால் தேசத்தின் வருங்கால சூழ்நிலை எப்படியாயிருந்தாலும் தேவனுடைய ஒத்தாசை அவர்களுக்கு இருக்கும் ஆகையால் ஆண்டவர் ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த போதிலும் கூட ஒரு ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவன் சந்ததிக்கு இந்த வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுக்கிறாரே சோ நாம் ஆண்டவருக்கு நண்பர்களாயிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சக ஏற்ற வேலையிலே செய்ய வேண்டிய சகாயத்தை செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மூன்றாவதாக யாத்திராகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் மோசையோடு ஒரு நண்பன் முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் நண்பனோடு பேசுவது போல பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் வேதாகமத்திலே கர்த்தர் மோசையை நோக்கி என்கிற வார்த்தை சுமார் நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இடத்தில் வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மோசை நோக்கி மோசே தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் அவனோடு பல முறை பேசினார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஒவ்வொரு நண்பர்கள் ஒருவரோடு பேசுவது போல கர்த்தர் அவனோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நண்பர்களோடு பேசுவார் நாம் நண்பர்களோடு ஒவ்வொரு நாளும் போன் மூலமாக பேசுவோம் தொடர்புகளில் இருப்போம் ஆண்டவர் நண்பனோடு பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கார் ஆண்டவர் நண்பர் கத்தரிக்கு மயமூண்டாவதா தேவன் பேச வேண்டும் என்றால் இப்போ நாம் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஃபோனில் பேச வேண்டும் என்றால் அந்த போன் கனெக்ஷன் லிங்க் நமக்கு கிடைக்கும் போதும் அந்த ஜாயிண்ட் ஆகும்போது அவரோட பேசுகிறோம் ஒரு மனிதனோடு பேச வேண்டும் என்றால் அந்த மனிதனோடு உட்கார்ந்து இருக்கும்போது அல்லது சேர்ந்து நடக்கும்போதான் மனுஷனோடு பேச முடியும் பிரேயர் என்பது அருமையான தேவன் நம்மோடு பேசுவது ஜபத்திலே உட்காரும் தான் கத்த நம்மோடு பேச முடியும் குறிப்பாக வசனத்திலே பார்க்கும் போது ஆண்டவர் மோசையோடு அன்றைக்கு அடிக்கடி பேசினா இன்றைக்கு வேதாகமும் நம் கையில் அருளப்பட்டிருக்கிறது த ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட் இஸ் கிவன் இன் அவர் ஹேண்ட்ஸ் இன் த ஃபார்மட் ஆஃப் த வேர்ட் வேர்ட் வார்த்தை வடிவத்திலே தேவனுடைய முழுமையான வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது மூலம் நாம் போதிக்கப்படுகிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழ்வதற்கு அவரை பின்பற்றுவதற்கேற்ற எல்லா வழிமுறைகளையும் உருவாக்கி வைத்து விட்டார் சிலர் முந்தின நாட்களை போல் பேசுவது அதாவது நமக்கு தேவையான நேரத்திலே தேவையான காரியத்தை இன்றும் நம்மோடு பேசுவார் ஒரு வசனம் உண்டு ஏசாய முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலே நீ புறமாயிலும் இடதுபுறமாயிலும் சாயும்போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று பின்னால் இருந்து உங்களுக்கு சொல்லும் சத்தம் அதாவது வாழ்க்கையில் முக்கிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது டெஃபினெட்லி இஃப் யூ சிட் அட் ஆஃப் ஸ்பீக் வித் யூ டைரக்ட்லி உங்களோடு நிச்சயமாய் பேசுவார் அவர் பேசுகிற தெய்வம் பட் நமக்கு வார்த்தையினால் போதனை கிடைக்கிறது அது ஒரு விதத்தில் பேசுவதா இருந்தாலும் டைரக்டா பேசுவது என்பது ஏற்பாட்டு காலத்தை போல ஒவ்வொரு விஷயத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசி பேசிக்கொண்டிருக்க மாட்டார் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக பேசுவார் என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவது நாம் அவரோடு பேசுவது ஜபத்திலே ஆண்டுடைய சத்தத்தை கேட்க நாம் கருத்தா இருக்க வேண்டும் ஜபத்திலே நாம் பல வேளையில் என்ன செய்கிறோம் முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் போது நம்முடைய நினைவுகள் சிந்தனைகள் முழு உலகத்துக்கு நேராக் போகிறது ஜபத்தில் கர்த்தருக்கு நேராய் போவதற்கு பதிலாக பல இடங்களுக்கெல்லாம் போய்விடுகிறோம் ஸோ நம்முடைய மனதை சிறப்படுத்தி இன்றைக்கு நான் காத்திருக்கும் போது அவை வார்த்தையின் மூலமாய் தேவையான நேரத்தில் பேசுவார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் காட் இஸ் நாட் ஏ லூஸ் டாக்கர் சும்மா வடவளன்று பேசிட்டு இருக்க மாட்டார் இன்றைக்கு அநேக மக்கள் காலையில் என்னோடு பேசினார் காப்பி குடிக்கும்போது போது பேசினார் அப்படிலாம் சொல்வார்கள் ஒருவேளை அந்த பழைய காலத்தில் அப்படி பேசலாம் ஆனால் இன்றைக்கு த்ரூ வேர்ட் ஆஃப் காட் ஃபுல் ரெவலேஷன் வி ஹவ் த ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட் வசனத்தை போதிக்க சபை வைத்திருக்கிறார் போதைகளை தந்திருக்கிறார் கத்தர் போதிக்கிறார் ஆகையால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் நண்பர்களோடு கத்தர் பேசுகிறார் இந்த கால வேளையிலும் ஆண்டவர் ஆண்டவருக்கு ஒரு பிரிய பெரிய இருக்க உங்களை அழைக்கிறார் கேட்கின்ற போதிக்கப்படும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் நண்பராகுவோம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அநேகருக்கும் கத்தர் நம்மை ஆசீர்வாதமாய் உயர்த்துவார் அன்பின் தகப்பனே இந்த கால வேளையிலே உன்னுடைய வார்த்தைகளை சொல்லி உம்மோடு நல்ல உறவில் உன்னுடைய ஜனங்கள் வரத்தக்கதாக கத்தர் கிரிய செய் அப்ரகாமின் நிமித்தம் அவன் சந்ததிக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் நாங்கள் எங்கள் சந்ததிக்கும் ஆசிர்வாதமாயிருக்கிறார் எங்களுக்கும் உமக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அதிகமாய் கட்டப்பட ஜபிக்கிறோம் நாட்களை ஆசிர்வதித்தார் தேவ கிருவை அவரோடு இருப்பதாக ஜோனல்ல பிதாவே